அந்த நெட்டச்சுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தொடப்பத்தை தூக்கி அடிப்பா இது எல்லாத்துக்கும் யார் காரணம் என் மாமியார் கிளவிதான் காரணம் அது இருக்க தான் இவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கெட்டுறனாலேன்னு பாரு என்னடா சாத்தி கோபமா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்கும் நீங்களும் நான் பெத்து வச்சிருக்கேனே வரதே தான் காரணம் யாரா சாத்தி இப்ப என்னாச்சு குழந்தையா என்ன பண்ணா என்னையவே தொடப்பத்தை தூக்கி அடிக்கிற மாதிரி கப்பா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணுவா என்னது ஏன் மருமக தொடப்பத்தை தூக்கி அடிச்சாலா அவ அந்த மாதிரி பண்ண மாட்டாளே ராசாத்தி அப்ப நான் போய் சொல்றேன் சொல்றீங்களா இல்ல ராசாத்தி ஏன் அப்படி பண்ணா எதுக்கு அப்படி பண்ணான்னு விசாரி போயிரு அப்ப நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷத்துக்கு இருக்கவே முடியாது மாரிக்கப்பா நான் என் மகனை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பறேன் அவளுக்கு எவ்வளவு இதுல வேற அவங்க என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை பண்றேங்கறியே கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வெச்சுக்கங்க நம்ம ரெண்டு பேரும் அடிச்சே வீட்டை விட்டு தப்பிடுவா அப்பதான் உங்களுக்கு தெரிய வர மாதிரி கேப்பா நான் ஏன் வேண்டாம் வேண்டாம் சொன்னேனே சரியான கெட்ட புத்திக்காரி உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க நான் ஊருக்கு கிளம்பறேன் ராசாதி நம்ம வந்தாச்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இருப்போம் என்ன கல்யாணம் மாதிரி கேப்பா நம்ம தோட்டத்துல இத்தனை வருஷமா வேலை செய்றால அந்த பையன் கல்யாணத்தை தான் சொல்றேன் அது முடியற வரைக்கும் நம்ம இருப்போம் எவனோ ஒருத்தன் ராசாத்தி அப்படிலாம் சொல்லாது தான் இங்க இருந்து எங்க அப்பா அம்மாவையும் தோட்டத்தையும் பொறுப்பா பார்க்கணும் நம்ம அங்க இருக்கிறதுனால அவன் தான் இங்க இருந்து அப்பா அம்மாவையும் பார்த்துக்கடியான் தோட்டத்தையும் நல்லா பார்த்துக்கடியான் ஆனந்த் ரொம்ப நல்ல பையன் அவன் கல்யாணத்துக்கு நம்ம இருக்காம போனோம்னு வச்சுக்கையா அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க ராசாத்தி நம்ம தான் பொறுப்பா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கோம் அதனால இப்படிலாம் சும்மா விட்டுட்டு ஓட முடியாது ராசாத்தி அந்த பையனே ரொம்ப வருஷமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அதனால கல்யாணத்து வரைக்கும் இங்க தான் இருந்த ஆகணும் அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கறா சத்தி சும்மா நீ குழந்தைய குற சொல்லிட்டே இருக்காது அவ நம்ம மகனுக்கு பிடிச்ச பொண்ணாயிட்டா எங்க அப்பா அம்மாக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பேத்தி பேத்தின்னு உயிரே வச்சிருக்காங்க அதனால ஊருக்கு போன உடனே அவைய ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் நீ குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல அவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படிதானே ராசாத்தி அவ வேணுமே பண்ணிர்க மாட்டாரா சாத்தி நா அவகிட்ட போய் என்னன்னு கேக்குறேன் ஏ ஏ தோரே என்னம்மா வா ஏ நம்ம ஆனந்தக்கு நியாயதிகள நம்ம கல்யாணம் வச்சுIRCON பத்திக்க கல்யாணத்துக்கான வேலையில நிறைய கிடக்கியா கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க हां சரிம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்குறே அத்தை சാര്യ அத்தை

உன் மாமியார் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா எல்லாம் உன் மேல இருக்க கோபத்துலதான்மா நீ ஒண்ணும் வருத்தப்படாது நான் எதுவும் தப்பா நினைக்கலம்மா அதே எங்க அம்மா சொல்லிட்டு போனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போவோம் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு நம்ம இல்லாம எப்படி சீக்கிரமா மர்மக கூட பேசி சமாதானம் பாரு எங்க அம்மா சொல்லிட்டு போறது கேட்டால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா கல்யாணத்தை இங்க வச்சே முடிச்சு போடுவேன் முக்கியம் உங்க அம்மா சொல்றத தான் நீங்க கேட்டிட்டு இருப்பீங்க நான் பெத்த பிள்ளைக்கு ஏன் இஷ்டத்து கல்யாணம் பண்ண விட உங்க அம்மா என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனே எனக்கு தெரியும் இதுல வந்து உங்க அம்மா எல்லாம் பேச கூடாது அவ உன் பிள்ளை மட்டும் இல்ல ராசாத்தி என் பிள்ளையண்டா என் பிள்ளை மேல எங்க அம்மைக்கு உரிமை இல்லையோ பெரிய விச்சொல்லியத கேளு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வச்சாதான் அவனும் சந்தோஷமா இருப்பான் உன் இஷ்டத்துக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவன் எப்படி சந்தோஷமா வாழ்வா புரிஞ்சுக்க ராசாத்தி குழந்தை கூட தான் மாணிக்கத்துக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் இது என்னைக்கா இருந்தாலும் மாற போறது இல்ல அதனால நீ குழந்த கூட பேசி சமரசமா போறதுக்கு பாரு என்னைக்குனாலும் நம்மளுக்கு கடைசி காலத்துல வச்சு பாக்க போறது நம்ம மருமக தான் இதுக்கு மேல வாயிஸ்டோ அத்தே ஏன் என்ன பிடிக்கல உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி ஏன் என்ன பிடிக்காம போயிட்டுன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லி எதுக்கு பிடிக்கல டீ கடைனால தானே பிடிக்கல சரியத்தை உங்களுக்கு பிடிக்கல அதை விட்டுடுறேன் கல்யாணத்துக்கு பிறகு காஃபி சென்டர்னு வச்சிரு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா ரெண்டு மூணு ஆட்களும் வேலைக்கு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு பிடிக்குமா அத்தை எனக்கு ஒன்னையவே பிடிக்கல உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல அதுக்காக நான் என்னத்த பண்றது உங்க மகனுக்கு இந்த முகத்தை தானே பிடிச்சிருக்கு உங்களுக்காக நான் என்ன மகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டா சுத்த முடியும் அப்படியே முகமடி போட்டாலும் நல்லா இருக்காது அத்த இதுதான் ஒரிஜினல் நான் என் கூட அன்பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அத்தையெல்லாம் எந்த காலத்திலயும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்ல என் ரூம் விட்டு வெளியே போ அத்தை நான் சொல்றேன் நல்லா யோசிங்க அத்த உங்க மகனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நல்லா சமையல் பண்ணுவேன் வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்ப்பேன் துணி துவைப்பேன் உங்களை மாமாவை உங்க பிள்ளையெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன் இதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறியா அத்தை எனக்கு படிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா வேணா படிச்சிருக்கேன் வேற ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க நான் மாத்திக்கிடுவேன் அத்த இனி பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க நல்லா தனியா உட்காந்து யோசிங்க சரியா வந்துடும் என்ன என்ன நடக்குங்க இவன் வந்து பேசிட்டு இருக்காத பொம்பளை கூட இப்பதான் நாங்க ஏசிட்டு வந்து வழக்கமா தான் அடிச்சுட்டானே

அட ஓனர் என்ன உத்து பத்திட்டு நிக்குது ஓனர் இப்படி ஒட்டு கேக்குறீங்களா வெக்கமா இல்ல ஒய்யோ இவ பாத்துட்டாலே சும்மா அந்த குழந்தை அது வந்து அத்தைனே விளக்க மாட்டால அடிச்சி விட்டalla அத அவிய கோவமா வந்தவள சாத்தவள சாப்பிளியானு கேட்டது போல மேனி வந்தை அப்ப ஒழுங்க வர வேண்டியது தானே எதுக்கு இப்படி திருட்டு தரமா எட்டி பாக்குறியே இல்ல குழந்தை உங்க அத்தை கோவமா வந்தவள நீ சமாதானப்படுத்துறியோ என்னவோ நீ எட்டி பாத்தியா அவ்ளோதான் என்னடா பானர் உங்களால தான் அடிச்ச நீங்க தான் அடிச்சு நீங்க இப்ப நல்லவே மாதிரி வந்து நடிக்கிறீளோ நான் எங்க அத்தை அடின்னு சொன்னனோ ஊச்சி அடின்னு சொன்னேன் நீ மனசார அங்க பெரிய வேளை போய் அடிச்சிடுயே நீ அடின்னு சொல்லலையா இவள இந்த நெட்டக்கியாதான் என்னைய வேணும்னே அடிச்சாலா ஆமா அத்தை நான் ஏன் உங்களை அடிக்க சொல்லி சொல்லப் போறேன் நீங்க எவ்வளவு